இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. லட்சுமி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஓம் ஹ்ரீம் தீபலக்ஷ்மே நமஹ. கோ மஹாவஹ தாம் மாவஹ ஜாத வேதோ லக்ஷ்மீம் மனபகாமினீ அவலாம் ஜேஷ்டாம் லக்ஷ்மீர்நாதயாம்யஹம் தேவீம் மாதரக்யப்ரியம் வாசய மே குலே ஆர்த்ரா புஷ்கரிணீம் புஷ்டிம் ஹ்ரீம் தீபலக்ஷ்மீ நமஹ. சரண்யே பிரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து தே. ஜாதேவீ சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஓம் ஹ்ரீம் தீபலக்ஷ்மீ நமஹ. சரண்யே பிரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து தே. ஜாதேவீ சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஓம் ஹ்ரீம் தீபலக்ஷ்மி போற்றி சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் சக்தி ஆதிபராசக்தி. சரண்யே பிரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து தே. ஜாதேவீ சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஓம் ஹ்ரீம் தீபலக்ஷ்மி நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. ஓம் ஐராவ்யாய நமஹ. ஓம் ஐஸ்வர்யாய நமஹ. ஓம் பத்மாய நமஹ. பத்மஸ்தோபரி ஓம் கம் கணபத்யாசனாய நமஹ. கணபதி மூர்த்தஜே நமஹ. சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் உகிதம் மோதகேன அருணகுசும மாலாம் யால லம்போதரந்தம் உஷ்ணோஹத்தாபியாம் சதாபாகம் சதலீபலதாம் பூர்ணா மகாகணபதே நம. அனந்த கோரி தற்போர் நீராஜனம் தரிசயாமி. கேது முதலான நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கிடவும் எங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கிராம தெய்வம் அருள் பரிபூர்ணமாக கிடைத்திடவும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைத்திடவும் எங்களுடைய தொழில் வியாபாரம் விவசாயம் அனைத்தும் நல்லபடியாக நடந்திடவும் வருண பகவானின் பரிபூர்ணமான அருளினாலே உரிய நேரத்தில் மழை நன்றாக பெய்திடவும் இந்த 108 கோபூஜையின் மூலமாக எங்களுடைய கிராமத்தில் அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் மழை நன்றாக பெய்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக இருந்திடவும் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைத்திடவும் மனதார வேண்டுகின்றோம். எங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அருள்புரிவாய் தாயே கோமாதா, அருள்புரிவாய் கோமாதா, அருள்புரிவாய் கோமாதா, அருள்புரிவாய் கோமாதா. போற்றி போற்றி கோமாதா, போற்றி போற்றி கோமாதா, போற்றி போற்றி. மனசார வேண்டுங்க, என்னென்ன வேண்டுதல் இருக்குதோ அதெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் கைத்தல நிறை கனி அப்ப முடவல் பொறி கப்பி ஜகரி முகன் அடிபேணி கற்றிடும் அடிஜவ புத்தியில் உரைபவர் முதல் போனே முப்புறம் எரி செய்த அத்திவன் உரை ரதமற்றது பொடி செய்த அதிதீரார் சர்வமங்கல மாங்கல்யே திரே சர்வார்த்த சாதுகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராஜரி நமோஸ்துதே. செல்லகுமார் ஐயா அவர்களுக்கு நம்ம கிராமத்தின் சார்பாக மரியாதையாக அளிக்கிறோம். பிராகாரா மாத்ராங்கலந்தே கிருத்தான் கத்தகந்தே அக்னே சுதாம்.
இது நாட்டில் அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் நிறைய அநியாயமும் கஷ்டங்களையும் கடவுள் கொடுப்பாருன்னு நம்ம எல்லா புராணங்கள்லையும் நம்ம பார்த்துருக்கோம், செய்திருக்கோம். இன்றைக்கி என்ன அநியாயம் நடந்திருக்கு, என்ன தவறுகள் நடந்திருக்குன்னு தெரியல. அடிப்படை வசதிகளான நமது நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதார வசதி பாதிக்கப்பட்டிருக்குது. காரணம் மழை இல்லாத காரணம். ஏன்னா எப்போவுமே மழை வந்து மும்மாறி மழை பொழிந்தால்தான் நாடும் சரி நாட்டு மக்களும் சரி வளமோடும் நலமோடும் வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி மழை வந்து நம்மளை பொய்த்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன தவறு செய்தோம், என்ன பாவம் செய்தோம் என்று தெரியவில்லை. ஆனால் வாயில்லாத ஜீவன் ஊருக்கே உலகத்துக்கே சாப்பாடு போட்டு நம்மை வாழ வைக்கும் அந்த மூதாதையர்களுடைய வாழ்த்தும் நம்மளுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம வேணும். அப்படி ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நம்மளுடைய பாவங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள், நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கோ பூஜை என்பது மிக சிறந்த பூஜை என்று முன்னோர்களும் புராணங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஆகையால் தான் இப்படி ஒரு 108 பசுக்களை ஒன்று திரட்டி இந்த அற்புதமான ஒரு கோ பூஜையை இங்கு நடத்தியிருக்கிறோம். இந்த மதுராங்கந்தம் பகுதியில் அவரப்பாக்கம் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது எல்லா இது இங்கு மட்டுமல்ல, நமது தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு அற்புதமான அந்த பசுக்களை சந்தோஷப்படுத்தினால், பசுக்களுக்கு பூஜை செய்து அகத்திக்கீரை வைக்கற்கோல் புல் இப்படி ஏதாவது கொடுத்து பழங்கள் எல்லாம் கொடுத்து அதை மகிழ்விக்கும் போது கண்டிப்பாக வர்ண பகவான் மகிழ்ந்து நமக்கு மழையாக தருவார் என்ற ஒரு நம்பிக்கை எல்லோரும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்று இந்த கோ பூஜை 108 பசுக்களை ஒன்று திரட்டி கோ பூஜை நடத்தியிருக்கிறோம். நமது ஆன்மீகத்தின் மூலமாக தான் நாமும் வெல்ல முடியும், நமது நாடும் வெல்லும். ஆகவே ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் அந்தந்த கிராமத்து பகுதி மக்கள் பசுக்களை அங்கு உள்ள பசுக்களை ஒன்று திரட்டி ஒரு கோ பூஜை நடத்தினால் கண்டிப்பாக வர்ண பகவான் அருள் கூர்ந்து மகிழ்ந்து நமக்கெல்லாம் மழையாக கொட்டுவார் என்று தெரிவித்து மழை பெய்தால் வளம் பெறும், நாடு சுவிச்சமடையும், எல்லோரும் சந்தோஷமாகும், நலமோடும் வாழலாம், சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இப்படி கோ பூஜை என்பது மிக சிறந்த பூஜை. இந்த பூஜையை எல்லோரும் செய்ய வேண்டும். முன்னாள்லாம் ஐயா சொன்னது போல வீடுகளில் ஒரு கோக்களை வைத்து பூஜை செய்வார்கள். ஆனால் இன்று ஒன்று திரண்டு ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இப்படி பூஜைகள் செய்யும்போது ஒட்டுமொத்த பலனும் அந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இப்படி செய்திருக்கிறோம். கண்டிப்பாக இறைவன் அருள் கூர்ந்து நமக்கெல்லாம் நல்ல மழையையும் நல்ல அருளையும் தருவதற்காக இப்படிப்பட்ட ஒரு விழாவை செய்திருக்கிறோம். இந்த 108 பசுக்களை ஒன்று திரட்டி செய்வது சாதாரண விஷயமல்ல. இதற்கு கிராம மக்களும் அந்த பெண்களும் வருகை தந்து இப்படி உற்சாகத்தோடு ஆசையோடு வருகை தந்ததுக்காக எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கலப்பை மக்களுக்கும் இப்படி ஒரு நல்ல நிகழ்வை நடத்தியதற்காக அதற்கு ஒத்துழைப்பு தந்த இந்த மக்களுக்கு ரவி மற்றும் இந்த ஊரை சேர்ந்த ஹரி எல்லோரும் இந்த ஊர் பொதுமக்கள் கவுன்சிலர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நல்ல ஒத்துழைப்பை நல்கி இப்படி ஒரு அருமையான விழாவை நடத்த உதவியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இறைவன் அருளும் எல்லோருடைய வர்ண பகவானின் அருளும் கிடைத்து மழை வளம் பெருகி நாட்டின் நலம் பெருகும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மழை இல்லாமல் நமது மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த மதுராதங்கம் பகுதி கீழவளம் கிராமத்தில் 108 பசுக்களை ஒன்று திரட்டி இப்படி ஒரு கோ பூஜையை அற்புதமான மகா கோ பூஜையை செய்திருக்கிறோம். கண்டிப்பாக நமது முன்னோர்கள் சொல்லி தந்திருக்காங்க. முன்னோர்கள்லாம் முன்னால் வந்து இப்படி கோ பூஜையெல்லாம் நடத்தி வெற்றிகரமாக நடத்தி மழையையும் செல்வத்தையும் அருளையும் பெற்றிருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு அருமையான விழாவை இந்த பெண்களோடு இந்த ஊர் மக்கள் உதவியோடு அழகாக செய்திருக்கிறோம். மற்ற எல்லா கிராமங்களிலையும் இப்படி கோ பூஜை நடக்கணும். கோ பூஜை நடக்கிற டைமில் கோமாதா மகிழ்விந்து கண்டிப்பாக மழையாக பொழிவாள், நாடு வளம் பெறும் நலம் பெறும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எல்லோரும் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணம். கண்டிப்பாக நிச்சயமாக மழை பெய்யும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறோம். கண்டிப்பாக மழை பெய்யும் என்று நம்புகிறோம்.